நீங்க காப்பீடு செய்யறீங்க இல்லையா, அதனுடைய நோக்கம் பரவாயில்லைங்களா? காப்பீடு செய்து பரவாயில்லையா? காப்பீடு செய்யணுங்க, கம்பல்சரி வந்து நமக்கு மனுஷன் நம்ம மனிதர்களுக்கு செய்யற மாதிரியே மாட்டுக்கும் நம்ம செய்யணும், காப்பீடு செய்யணும். ஏன்னா திடீர்னு அதுக்கு இழப்பீடு நிறைய வரும். என்னாச்சு திடீர்னு வந்து நோய் வந்து நோய் வாய்ப்பு கோமாரி அது வந்தா டெத் ஆயிரும், இழந்தாவும் அந்த இழப்பை சரி செய்யும் வகையில இருக்கு. நம்மளுக்கு அந்த காப்பீடு செய்ய பரவாயில்ல இல்லையா? ஆமா ஆமா, வெரி குட். எவ்வளவு நாளா காப்பீடு செய்யறீங்க? நான் ஒரு 20 வருஷமா நான் பண்ணை மண்ணம் பண்ணிட்டு இருக்கேன். காப்பீடும் செஞ்சிருவீங்க? வெரி குட்டிங்க. இப்ப என்னாச்சு அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குங்களா? ஆமாங்க, இப்ப பக்கமா 2 நாளைக்கு முன்னா ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு. என்ன என்ன சொன்னாங்க? காலடி மருத்துவர் அணுகி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப மாதிரி ஸ்கீம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களும் அந்த டாக்டர் அம்மா கேட்டாங்க. கேட்டு சொல்லும் போது இந்த மாதிரி 35,000 ஒரு ஸ்கீம் இருக்கு, 50,000 ஸ்கீம் இருக்கு, ரெண்டு ஸ்கீம் இருக்கு. அந்த 35,000 ஸ்கீம் வந்து 1,100 ரூபாய் நம்ம கட்டணும், 550 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கட்டிக்கிறோம், மானியம் கொடுத்துரும். நம்ம 550 ரூபாய் கட்டணும், ஆனா 3 வருஷத்துக்கு சேர்த்து 1,100 ரூபாய் தான். 1,100 ரூபாய் 35,000 மதிப்புள்ள ஒரு மாட்டுக்கு வந்து 3 வருஷம். தனியார்ல பண்ணோம்னா இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ்ல பண்ணோம்னா 1,500 ரூபாய் வருதுங்க, 35,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கே 1,500 ரூபாய் வருது. 1,500 ரூபாய் ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் வருங்க அணுகி பண்ணணும். எந்த டைம்ல வருது அந்த மாதிரி அதை பார்த்து நானே வந்து சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தேன். பிரைவேட்லயும் பண்ணிருக்கீங்க, பிரைவேட்லயும் ஒரு 2 மாடு பண்ணிருக்கேன். ரேட் அதிகம், ரேட் அதிகம், 1,000 ரூபாய் என்ன பண்றது, இழப்பீடு வரும். ஸ்கீம் வருதுனால இப்ப நாங்க பண்ணிக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம். இப்ப அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு இல்லையா? இப்ப நடைமுறைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. நம்ம இன்னையில இருந்து அப்படி பண்ணலாம். யாருக்காவது கறவை மாடு வச்சிருக்காங்களோ அதை போய் வந்து பக்கத்துல இருக்கிற வந்து கால்நடை மருந்துகளை அணுகி அங்க போய் பண்ணிக்கிறது வந்து நல்லது. நல்லது இல்லையா? இப்ப நிறைய நோய் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, பெரிய நோய் வருது, வந்துட்டு இருக்கு. வந்து ஏற்கனவே மாடுகளுக்கு எல்லாம் வந்து இழப்பீடு வந்துட்டு இருக்கு. அந்த பெரியமைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து தடுப்பூசி கொடுக்குறாங்க ஒரு கிட்.